அல்லாஹ்வை அறிந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை அறிந்தவர்கள் தான் வெட்கத்தோடு நடந்து கொள்வார்கள் ஏன் அல்லாஹ் அர்ரகீப் அல்லாஹ் கண்காணிக்க கூடியவன் அல்லாஹ் அல் பசீர் அல்லாஹ் பார்க்க கூடியவன் அல்லாஹ் அஸ் ஸமீ அல்லாஹ் கேட்க கூடியவன் அல்லாஹ்வுடைய இந்த தன்மைகளை அறிந்தவர்கள் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வை அஞ்ச மாட்டார்களா அல்லாஹ் பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார் எப்படி அசிங்கமான செயல்களை செய்வார் தனிமையில் எப்படி அசிங்கமான செயல்களை பார்ப்பார் அறைகளில் உட்கார்ந்து கொண்டு அசிங்கமான காட்சிகளை பார்க்கக்கூடிய பல வாலிபர்கள் உங்களிலே இருக்கலாம் போர்னோகிராபி ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய பழக்கம் மாஸ்டர்பேஷன் சுய இன்பம் காணக்கூடிய பழக்கம் அல்லாஹ் சுத்தமானவன் சுத்தமானதை தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான் அசுத்தங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை இப்படி அசுத்தமான ஆபாசமான அசிங்கமான காரியங்களை எப்படி அல்லாஹ் பார்க்கிறான் என்று அறிந்தவன் தனிமையில் செய்வான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் அறைகளிலே உட்கார்ந்து ஒரு மனிதன் ஆபாச படங்களை ஒரு வாலிபன் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லது கழிவறையிலே உட்கார்ந்து ஒரு தவறான செயலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த அறைக்கு வெளியே அவருடைய தாயோ அல்லது அந்த வீட்டில் உள்ளவர்களோ ஒரு மனிதன் நடந்து வரக்கூடிய சப்தம் கேட்கிறது அந்த மனிதனின் காலடி சப்தத்தை கேட்கிறான் அந்த அறையில் உட்கார்ந்து ஜன்னல்களை அடைத்து கதவுகளை அடைத்து யாரும் என்னை பார்க்கவில்லை என்று எண்ணி அசிங்கங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் வெளியில் நடந்து வரக்கூடிய ஒரு சப்தம் கேட்டால் என்ன செய்வான் ஐயோ யாரோ வருகிறார்கள் என்று அதை அணைத்துக் கொள்வான் அப்படியா இல்லையா அதை மூடி விடுவான் அதை மறைத்துக் கொள்வான் பார்ப்பது என்னவென்று அவர் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக யா அஹி யா உஹ்தி இந்த செயலை செய்யக்கூடியவர்களே என் சகோதர சகோதரிகளே அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லையா அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களை கண்காணிக்கவில்லையா அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த அசிங்கங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறியாமலா இருக்கிறான் அல்லாஹ்வுடைய பார்வையின் மகத்துவம் தெரியுமா எமக்கு பூமியின் இருளில் புதைந்து கிடக்கின்ற கடுகு விதை வித்து அது உலர்ந்தாலும் காய்ந்தாலும் சரி அதுவும் அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் இல்லாமல் இல்லை அவனுக்கு உன்னுடைய போனில் என்ன இருக்கிறது என்று தெரியும் உன் தந்தைக்கு தெரியாமல் இருக்கலாம் உன் தாய்க்கு தெரியாமல் இருக்கலாம் உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம் உன் நண்பருக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லாஹ்விற்கு உன் மொபைலில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா அல்லாவிற்கு யூடியூபில் எதை நீ பார்க்கிறாய் என்று தெரியாதா அல்லாவிற்கு நீ கூகுளில் எதை தேடுகிறாய் என்று தெரியாதா அல்லாஹு அர் ரகீம் அல்லாஹு அஸ் ஸமீ அல்லாஹு அல் பசீர் அவனுடைய இந்த வெட்க குணத்தை கடைபிடிக்காதவர்கள் மீது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை மிக பயங்கரம் ஒருவன் அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று நினைத்தால் அவன் யார் அல்லாஹ்வுடைய பார்வையை மறுத்தவன் யார் காஃபிர் அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லை என்று எண்ணிதானே கதவுகளை அடைத்து ஜன்னல்களை அடைத்து அவ்வளவுதான் யாரும் பார்க்கவில்லை இப்போது நான் பார்க்கலாம் என்று திறக்கிறாய் அல்லாஹ்வை உன்னை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவனாக ஆக்கிவிடாதே ஆக்கினால் கேள் இந்த நபி மொழியை மின் உம்மதி என் சமூகத்தில் சில மனிதர்கள் வருவார்கள் நாளை மறுமையில் திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவார்கள் யார் அவர்கள் உங்களுடைய தோளில் இருந்து வருவார்கள் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவார்கள் நாவை கொண்டு பேசுவார்கள் நீங்கள் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வதை போன்று இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வார்கள் கியாமுல் லைலை தொழுவான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து இந்த மனிதன் நாளை மறுமையில் வருவான் ஆனால் நன்மைகள் திஹாமாவுடைய அளவு மலைகள் அளவு இருந்தாலும் அல்லாஹ் தூசிகளாக அதை பறக்க விட்டு விடுவான் தூசிகளாக பறக்க விடப்படும் யார் இந்த நஷ்டத்துக்குரியவன் யார் இந்த இழிவுக்குரியவன் தொழமாட்டானா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வான் வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாஹுவை பயப்படுவான் அதான் சொன்னால் பள்ளிக்கு செல்வான் பேசினால் அல்லாஹுவை பற்றி பேசுவான் அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பேசுவான்
ஆனால் கதவுகள் அடைக்கப்பட்டு யாரும் இந்த உலகத்தில் பார்க்கவில்லை என்றால் வஇதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹி இன்தஹகூஹா அல்லாஹ்வுடைய சட்டங்களை முறித்து விடுவான் தனிமையில் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வோடு வெட்க குணத்திலே நடந்து கொள்ளாத இந்த அடியானுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை தூசிகளாக அவனுடைய நன்மைகள் பறக்க வைக்கப்படும். நான் பயமுறுத்தவில்லை, ஆனால் உணர்ந்து பார். உன் தாய்க்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை, உன் பிள்ளைக்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை, உன் சகோதரனுக்கு, நண்பனுக்கு, உன் ஆசிரியருக்கு, உன் வீட்டின் வேலையாளுக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் உன்னை படைத்த ரப்புக்கு நீ கொடுக்கவில்லை? நான் கொடுக்கவில்லை. அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதை நான் அறிந்தால் எப்படி நான் தூங்குவேன் தொழுகாமல்? அப்படி உறங்கி தூங்கிவிட்டால் எழுந்திருக்கும் போது அல்லாஹ் என்னை அவனுடைய கடமையை நிறைவேற்றாதவனாக பார்க்கிறானே என்ற வெட்கத்தால் உருகி அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு இருக்க மாட்டேனா? ஆனால் தொழுகையை விடுவதெல்லாம் இன்று நமக்கு ஏதோ அல்லது வயிற்றையும் அது சார்ந்த உறுப்புகளையும் கற்பை பாதுகாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா ஷபாப், வாலிபர்களை கேளுங்கள், இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதற்கு ஹலாலான முறையில் பயன்படுத்துவதற்கு யார் எனக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான வாக்குறுதியை நான் அளிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.